அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வாராகி அம்மனு வழிபாட்டோட வீடியோவை தான் பார்த்துட்ருப்போம். வாராகி அம்மனை வழிபடுவதால் ஏழு ஜென்மத்திற்கும் நம்மளுடைய தலைமுறை செல்வ செழிப்போடு சிறப்பாக வாழும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்றது கட்டாயம் இருக்கும். இப்படி கஷ்டம் என்ற வார்த்தை நம்மளுடைய பரம்பரைக்கே வராது. வாராகி அம்மனை இப்படி வழிபாடு செய்தால் கஷ்டம் அப்படின்ற வார்த்தைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இடமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். வாராகி அம்மனுடைய கோவிலில் தீபாராதனை செய்யக்கூடிய அற்புத வீடியோ காட்சி தான் இந்த பதிவில் இணைக்கப்பட்டிருக்கு. மறக்காமல் அதையும் பாருங்க. இது பார்த்தாலே நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் பறந்துடும் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி வாராகி அம்மனை எப்படி சரியான முறையில் வழிபாடு செய்து அவங்களுடைய முழுமையான அருளை பெறுவதற்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் வாராகி அம்மனுடைய வழிபாட்டிற்கு செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதமுறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாராகி அம்மனை நம்ம உண்மையாக மனமுருகி வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நம்மை விட்டு நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக குடும்பம் செல்வ செழிப்போடு சீரும் சிறப்புமாக பல தலைமுறைகளுக்கு தலை தூங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. நம்மளுடைய குடும்பம் மட்டும் இல்லாமல் நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது அப்படின்னும், அவங்களுக்கு வறுமை இருக்கக்கூடாது, வாழ்க்கை அவங்க நல்லபடியாக வாழணும் அப்படின்னா வாராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்வது அப்படின்னு சில ஆன்மீக தகவல்களுமே சொல்லப்பட்டிருக்கு. வாராகி அம்மனை செவ்வாய் கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, அமாவாசை தினம், பௌர்ணமி தினம், பஞ்சமி திதி இந்த நாட்களில் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறந்தது. இதை தவிர நம்மளால் எந்த கிழமையில் வழிபாடு வைக்க முடியுமோ அந்த கிழமையில் வழிபாடு செய்யலாம். எந்த ஒரு தவறுமே கிடையாது. நம்மளுடைய வீட்டில் வாராகி அம்மனுடைய திருவுருவ படத்தை வைத்து வழிபாடு செய்யணும். அதில் தவறு எதுவுமே கிடையாது. நிறைய பேருக்கு பயம் இருக்கும். வாராகி அம்மனுடைய திருவுருவ படம் வீட்டில் வைத்து வழிபடலாமா அப்படின்ற சந்தேகமும் இருக்கும். உங்களுக்கு மனதில் ஏதாவது பயம் இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்தை வீட்டில் வைத்துக்கொள்ள வேண்டாம். நம்ம ஏற்றக்கூடிய தீப ஒளியில் வாராகி அம்மனை நினைத்து அவங்கள தரிசனம் செய்யலாம். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, பௌர்ணமி நாளில், அமாவாசை நாளில் ஒரு சிறிய கிண்ணத்தில் பனைவெள்ளம் எடுத்துக்கிட்டு பனைவெள்ளத்தை பூஜை அறையில் வச்சுட்டு வாராகி அம்மனுக்கு நைவேத்தியம் செய்யணும். வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து விடணும். பனைவெள்ளத்தை நைவேத்தியமாக வைத்துட்டு தீபத்தின் முன் அமர்ந்து வாராகி அம்மனை மனதார பிரார்த்தனை செய்யணும். வாராகி அம்மனுடைய மந்திரங்கள் தெரிந்தாலும் சொல்லலாம். இல்லைன்னா ஓர் வாராகி தேவியே துணை அப்படின்னா மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், எதிரிகளுடைய தொல்லை, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லை, பணப்பிரச்சனை, இது அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீங்கள் தான் தீர்வு கொடுக்கணும் அப்படின்னும், எங்களுடைய குடும்பம் ஏழு ஜென்மத்துக்கும் சந்தோஷமாக வறுமை இல்லாமல் தலை தோங்க வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய வேண்டுதல்களில் வாராகி அம்மனும் முன் வைக்கணும். வேண்டுதலை முடிச்சுட்டு நைவேத்தியமாக வைத்த வெள்ளத்தை கொண்டு போய் எறும்பு புற்றி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சு விடணும். நீங்கள் வைத்த இந்த வெள்ளத்தை அந்த எறும்பு எடுத்து செல்லுறப்போ நம்மளை மனதார வாழ்த்தும். அப்போது நம்ம செய்த பாவத்திற்கான பிராய்ச்சித்தமும் கிடைச்சிடும். அதோடு மட்டும் இல்லாமல் எறும்பு நம்ம வைத்த வெள்ளத்தை 2.5 ஆண்டுகளுக்கு சேமித்து வைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுது. சேகரித்து வைத்த உணவை பொருளும் ஒவ்வொரு முறை எறும்புகள் சாப்பிட்றப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படும். சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாகட்டும் தோஷங்களாகட்டும் முழுவதும் நிவர்த்தி நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு நாள் மட்டும் இந்த பரிகாரத்தை செய்துட்டு அப்படியே விட்டுவிடக்கூடாது. வாரத்தில் 2 நாட்களாவது நம்மளுடைய வீட்டில் வாராகி அம்மனை நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். அதன் பிறகு நம்மளுடைய வீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நம்மளாலேயே உணர முடியும். கஷ்டங்கள் படிப்படியாக குறைய தொடங்கும். நம்ம நம்ப முடியாத அளவுக்கு நம்மளுடைய வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும். நிம்மதி ஏற்படும். கஷ்டங்கள் நிறைந்த நம்மளுடைய வீட்டில் வாராகி அம்மனுடைய காலடி எடுத்து வைத்துட்டா அன்றிலிருந்து அந்த வீட்டில் கஷ்டம் அப்படின்றது இருக்கவே இருக்காது. வாராகி அம்மனுடைய பாதங்களை பற்றி கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். பொதுவாக நம்மளுடைய தமிழர்களுடைய பரம ரகசிய வழிபாடுகளில் ரொம்ப முக்கியமானதும் முதன்மையானதும் அப்படின்னா வாராகியுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். அம்பிகையுடைய முக்கிய மந்திரங்களாகவும் இருக்காங்க.
வராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பன்றியின் அம்சமானது விஷ்ணுவுடைய அவதாரங்களில் ஒன்றாக தான் இருக்குது. இவங்களுக்கு மூன்று கண் இருப்பதாகவும் இவங்க சிவனுடைய அம்சமாகவும் சொல்லப்படுது. பைரவ சுவாமியுடைய சக்தியாக வாராகியம்மன் இருப்பதால் வாராகி உபாசனையோ வாராகியம்மனை வழிபாடு செய்கிறவங்களுக்கு எதிராக யாராவது பிள்ளை சூனியம் வைத்தா வைத்தவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் சிரமங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அம்பிகையினுடைய அம்சமாக பிறந்ததால் இவங்க சிவன் ஹரி சக்தி என்ற மூன்று அம்சங்களை கொண்டவங்களாக தான் இருக்காங்க. எதையும் அடக்க வல்லவங்களாகவும் சப்த கன்னிகைகளில் ரொம்ப வேறுபட்டவங்களாகவும் மிருக பலமும் வேத குணமும் கொண்ட இவங்க பக்தர்களுடைய துன்பங்களை தாங்கி காப்பாங்க. பிளையத்திலிருந்து உலகை மீட்டவங்களாக தான் வாராகியம்மனாக சொல்லப்பட்டிருக்கு. கூப்பிட்ட குரலுக்கு வருவங்களாகவும் ஆக வாராகி வழிபாட்டால் வாழ்ந்தால் உந்தளையும் முக்கியமாக உயிரின் உந்தளையும் அடையலாம் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக எதிரிகளை அன்பால் நம்மளால் வெல்ல முடியும். வாராகியம்மனை வழிபடுவதால் வாழ்வில் ஏற்றம் காண முடியும். எதிரிகளால் பாதிப்பு அடைஞ்சவங்க வழக்குகளில் சிக்கியவங்க வாராகியம்மனை வழிபட்டு பலன் பெற முடியும். இந்த பெயரை கேட்டாலே நிறைய பேருக்கு பயம் ஏற்படும். அப்படி ஒரு அம்பிகை நாமம்தான் வாராகியம்மன். சப்த கன்னிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு பேரில் ஐந்தாவதானவங்க தான் வாராகியம்மன். பஞ்சமி தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பிகையிடமிருந்து தோன்றிய நித்திய கன்னிகள் தான் சப்த கன்னிகள் அப்படின்னு பிரம்மாகி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வராகி இந்திராணி சாமுண்டி அப்படின்னு சொல்லப்படுது. சிவாலயங்களில் கன்னி மூலையில் உங்களை நம்மளால் பார்க்க முடியும். ஒழிக்கக்கூடிய பராசக்தி உள்ளே அமரில் கழிக்கும் இந்த சிந்தையில் காரணமாக காட்டி தெளிக்கக்கூடிய மலையுடன் செல்வம் உண்டாகும் அப்படின்னு திருமூலர் வாராகியம்மனை பாடியிருக்காரு. உலகையே ஒளிர்விக்கக்கூடிய பராசக்தி என்ற அம்பிகை நம்மளுடைய மனதில் எழுந்திருந்தாங்க அப்படின்னா உண்மை பொருள் விளங்குவதாகவும் மனத்தில் தெளிவு கிடைப்பதாகவும் அவங்களை அறிந்து கொள்பவருக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு திருமூலர் சொல்லப்பட்டிருக்காரு. அருள்மிகு முத்த வடுகநாத சித்தர் அம்பிகையினுடைய மறு வடிவமான வாராகி அம்மனை சரணடைந்து சித்தி பெற்றிருக்காரு. அதுவும் தம்முடைய ஐந்தாம் வயதிலேயே பெற்றிருக்காரு. தேய்பிறை பஞ்சமி தேதி இருக்கக்கூடிய நாளில் இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை அன்னை வாராகிய நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் மந்திர ஜபத்தால் வழிபடலாம். பூஜை அறை இல்லாதவங்க வீட்டில் கிழக்கோ வடக்கு திசை நோக்கியோ அமர்ந்து சொல்லலாம். அன்னை வாராகிக்கு பிடித்தமான நிறம் பச்சையாக தான் இருக்குது. பச்சை நிற துண்டின் மீது அமர்ந்து இழுப்பை எண்ணெய் தீபத்தை ஏற்றினால் வடக்கு நோக்கி அமர்ந்து கொள்ளணும். வடக்கு நோக்கி ஏற்றினால் கிழக்கு நோக்கி அமர்ந்து கொள்ளணும். வேறு திசைகளில் ஏற்றினால் ஜபத்துக்குரிய பலன் நம்மை வந்து சேராத அப்படின்னு சொல்லப்படுது. மகா வாராகிய ஆக்னியா சக்கரத்தில் தியானிக்கணும்னு 5 பஞ்சமியோ 5 ஞாயிற்றுக்கிழமையிலோ தேங்காய் மூடியில் நெய்விளக்கேற்றி வாராகிய வழிபட்டோம் அப்படின்னா நம்ம நினைத்த வேண்டுதல்கள் உடனே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாராகி அம்மனுடைய சன்னதியை தஞ்சை பெரிய கோவிலில் நம்மளால் பார்க்க முடியும். தஞ்சை பெரியுடையார் கோவில் ஆலயத்தோட அக்னி திசையில் அம்பாள் சன்னதிக்கு எதிரில் வாராகி அம்மனுக்கு கோவில் இருக்குது. ராஜராஜ சோழன் தஞ்சையில் பெரிய கோவிலை கட்டுவதற்கு நிறைய இடங்களை தேர்வு செய்திருக்காரு. ஒரு இடமும் சரியாக அமையாத காரணத்தினால ஒரு நாள் வேட்டைக்கு புறப்பட்டு சென்றப்போ ஒரு இடத்தில் அவருக்கு எதிராக பன்றி ஒன்று எதிர்த்து நின்றதாகவும் அதை அவர் துதித்து சென்றிருக்காரு. ஆனால் அது போக்கு காட்டி பல இடங்களுக்கு சென்று ஒரு பெரிய திடலில் வந்து படுத்துக்கிச்சான். னால ரொம்பவே ஆச்சரியமடைந்த ராஜராஜ சோழன் அதனை கொல்லாம துருத்திருக்காரு. அது எழுந்து நின்று காலால் பூமியை தோண்டியதாகவும் இது குறித்து ராஜராஜ சோழனுடைய அரண்மனை ஜோதிடர் அழைத்து விவரம் கேட்டிருக்காரு. கோவில் கட்ட இடத்தின வாராகி தேவி தேர்ந்தெடுத்து இருப்பதையும் அந்த ஜோதிடர் சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல பெரிய கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி வெற்றி தேவதை வாராகிக்கு சிறிய கோவில் அமைத்து வழிபட்ட பிறகு பணியை தொடங்குங்க அப்படின்னு ராஜராஜன் அன்னையுடைய அருளால உலகம் போற்றும் பெரிய கோவிலை கட்டியிருக்காரு. மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்த போது அவரது சக்தியாக உருவானவங்க தான் வாராகியம்மன். சப்த கன்னிமார்கள் பிராமி வைஷ்ணவி மகேஸ்வரி கௌமாரி வாராகி இந்திராணி சாமுண்டி முறையே பிரம்மா விஷ்ணு சிவன் குமரன் இந்திரன் யமன் திருமால் ஆகிய தெய்வங்களுடைய சக்தியாக தான் வாராகியம்மன் இருக்காங்க. இவங்களில் வாராகி பஞ்சுமுகமும் பெண்ணின் உடலும் கொண்டவங்க. 4 கரங்களை உடையவங்க. பின் 2 கரங்களில் தண்டத்தினையும் கழப்பையும் கொண்டிருக்காங்க. இவர் கருப்பு நிற ஆடை உடுத்தி சிம்ம வாகனத்தில் தான் அமர்ந்திருக்காரு. சக்தி வழிபாட்டு முறையில் ராஜராஜேஸ்வரி என்ற ஸ்ரீ வித்யா வழிபாடும் சிறப்பானதாக தான் சொல்லப்படுது. இன்றைக்கி இந்த வீடியோவில் வாராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்வதால் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டம்
செல்வ வளம் பெருகுவதற்கு, அதாவது ஏழேழு ஜென்மங்களுக்கும் நம்மளுடைய தலைமுறை செல்வ செழிப்போடு இருப்பதற்கு வாராகிய அம்மனை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்போம். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.